மை லவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி வெளியான ஓம் பி புஷ் அப்படின்ற ஒரு தரமான ஹாரர் படத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த படம் ஹாரர் படம் அப்படின்றத தாண்டி ஒரு ஜாலியான ஒரு படம் ஃபேமிலியோடு உட்காந்து என்ஜாய் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு படமாக தாங்க இந்த படம் வந்திருக்கு இப்போதைக்கு இந்த படம் தெலுங்குல மட்டும்தாங்க வந்திருக்கு கூடிய சீக்கிரம் தமிழ்ல டப் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் படத்தோட ஒன்லைனர் என்ன அப்படின்னா ஒரு கிராமத்தில் நானூறு வருட பழமையான மாளிகை ஒன்று இருக்குங்க அந்த மாளிகையில தங்க புதையில் இருக்கிறதாகவும் அதை நானூறு வருடமா சம்பங்கி அப்படின்ற ஒரு ஆத்மா காவ காத்துக்கிட்டு இருக்கிறதாகவும் பேச்சு அதை எடுக்கிறதா சேலஞ்ச் எடுத்துக்கிட்டு ஹீரோவும் ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் உள்ள நுடையிறாங்க அடுத்தடுத்து என்ன நடந்தது அப்படின்றது தான் மொத்த படமே என்னதான் இந்த படம் ஒரு ஜாலியான படமா இருந்தாலும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்ற அந்த இன்ட்ரெஸ்ட் குறையாம கொண்டு போயிருப்பாங்க ஸோ சிட் பேக் ரிலாக்ஸ் அண்ட் என்ஜாய் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் தான் சரண் வாங்க வீடியோக்குள்ள போடலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு குறிப்பிட்ட கிராமத்தில் இருக்கக்கூடிய நானூறு வருட பழமையான ஒரு மாளிகையை காட்டுறாங்க அந்த மாளிகையில சம்பங்கி அப்படின்ற ஒரு ஆத்மா வாழ்ந்துட்டு இருக்கிறதாகவும் அதுல இருக்கக்கூடிய தங்க புதையில காவ காக்கிறதாகவும் ஊர்க்காரங்க பேசிக்கிட்டு இருக்காங்க இது வரைக்கும் நிறைய பேர் அந்த மாளிகையில இருக்கக்கூடிய தங்க புதையில தேடி வந்திருக்காங்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா அந்த முயற்சிகள் எல்லாமே தோல்வியில தாங்க முடிஞ்சிருக்கு இப்போ ஒரு சாமியார் கேங்கு உள்ள வந்து பிளாக் மேஜிக் எல்லாம் பண்ணி அந்த பேயை தான் கண்ட்ரோல்ல எடுத்து தங்க புதையில எடுத்துடலாம்னு நினைக்கிறாரு இவங்க அந்த ரிச்சுவல்ஸ் ஸ்டார்ட் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே இவங்களை சுத்தி அமானுஷமான ஆக்டிவிட்டி எல்லாம் நடக்க ஆரம்பிக்குது இவங்க எல்லாம் ஓட

இல்லை அப்படின்னு பிரின்ஸ்பல் சொல்லிடுறாரு ஆனால் இந்த பிரின்ஸ்பல் நிறைய சாதனை பண்ணி அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காருங்க அதை குறிப்பிட்டு நீங்கள் எவ்வளோ பெரிய ஆள் படிச்சா கிட்ட தான் சார் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிக்கப் லைன்ஸ் எல்லாம் போட்டு அவரை கரெக்ட் பண்ண பார்க்குறாங்க அது மட்டும் இல்லாமல் யாராவது நீங்கள் பெரிய ஆளாக என்ன ஆக போறீங்க அப்படின்னு கேட்டால் டாக்டர் ஆகணும் இன்ஜினியர் ஆகணும்னு சொல்லுவாங்க ஆனா நாங்கள் உங்களை மாதிரி ஒரு ஆகணும் தான் சார் சொல்லுவோம் அப்படின்னு பேசி பேசியே கரெக்ட் பண்றாங்க அப்போ பிரின்ஸ்பல் என்னப்பா உன் தலையில் இந்த மாதிரி சவுப்பு கலரில் இருக்கே அப்படின்னு கேட்க சயின்ஸ் எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்னு பண்ணும்போது தலையில் கெமிக்கல் பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு இவரும் காலேஜில் சேர்த்துக்கிறாங்க இவங்க மூணு பேரும் பேருத்துக்கும் ஒரு ஒரு டேலண்ட் இருக்கிறதா இவங்க சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம மாதவ் இவர் அமாவாசையில் பிறந்ததுனால இவரால் பேய் கூட கம்யூனிகேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு இவர் உண்மையிலேயே பேய் கூட கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்கிறாரா இல்லை டோப் அடிச்சுட்டு உளறிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு நமக்கு சந்தேகமாக இருக்குங்க ரெண்டாவது நம்ம வினை இவர் நிறைய டிவைசஸ் எல்லாம் வச்சு கண்ணுக்கு தெரியாத எனர்ஜியை கேப்சர் பண்ணுற ரிசர்ச்சில் ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாரு ஹீரோ கெமிக்கலை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறது ரிசர்ச் பண்ணுறது அப்படின்னு இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க ஹீரோ கிட்ட ஒரு நேச்சர் இருக்கு பொண்ணுங்களை பார்த்தாலே பயங்கரமாக ஃப்ளோட் பண்ணுவார் பிரின்ஸ்பல் ரூமுக்கு வந்த ஒரு பொண்ணு கிட்ட நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி அந்த பொண்ணு கிட்ட பயங்கரமா பிளோட் பண்ணிட்டு இருக்காருங்க அப்படி இப்படின்னு பேசி அந்த பொண்ணை இம்ப்ரெஸ் பண்ணி கிட்டையும் நெருங்க ஆரம்பிச்சாரு கொஞ்ச நேரத்திலே பிரின்சிபல் உள்ள வந்து அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு இது என்ன நினைச்சுட்டு இருக்கீங்க பிரின்சிபல் ரூம் நினைச்சிங்களா இல்ல வேற ஏதாவது நினைச்சிங்களா அது என் பொண்ணு கிட்டே இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கத்த ஆரம்பிச்சாருங்க இது உங்க பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேரும் ஷாக் ஆயிடுறாங்க மூணு பேருத்தையுமே பிரின்சிபல் திட்டி துரத்தி விட்டுறாரு ஆரம்பத்தில் நல்ல பசங்க மாதிரி இருந்தானுங்க போக போக இவங்களுடைய அட்டுழியம் தாங்க முடியல அப்படின்ட்டு ஒரு நாள் பிரின்சிபல் காரை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காரு கார் டோர்லாம் ஓப்பன்ல இருந்திருக்கு ஏதாவது திருட்டு போயிருக்கான்னு பாறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல எதுவுமே திருட்டு போல ஆனால் ஏர் பேக்கை திருடி கொண்டாந்து இந்த பிரின்ஸ்பலோடைய சீட்டில் வச்சிருக்காங்க பிரின்ஸ்பல் உட்காந்த உடனே பறந்து போய் அடிப்பட்டு கீழே விழுந்துருவாருங்க அது மட்டும் இல்லாமல் காலேஜில் பார்த்தீங்கன்னா சீக்கிரட்டாக லவ் பண்ணுறவங்களை வீடியோ எடுத்து மிரட்டுறது அப்புறம் இந்த பவுடர் எக்ஸ்சேஞ்சஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கு இல்லையா இதை பார்த்துட்டு டோலோ சிக்ஸ் ஃபிஃப்டியை மெடிக்கல் ஷாப்பில் வாங்கிட்டு போய் அதை அரைச்சி இதுதான் பவுடர்னு சொல்லி ஏமாற்றி விற்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டியில் காலேஜில் ஈடுபட்டு இருந்துருக்கிறாங்க இவங்கனால பிரின்ஸ்பலுக்கு பயங்கர பிரச்சனைங்க காலேஜோடைய மானமே போயிட்டு இருந்திருக்கு எப்படா நீங்க காலேஜை விட்டு போவீங்க அப்படின்னு சொல்லி தனந்தனம் இவர் எதிர்பார்த்து காத்து பார்த்துட்டு இருந்திருக்காரு இவங்க ஃபெயிலா போய் திரும்ப காலேஜுக்கு வந்துருவாங்களோ அப்படின்னு பயந்து பிரின்சிபலே பாத்தீங்கன்னா இவங்க மூணு பேருத்தையுமே பாஸ் பண்ண வச்சு டாக்டரேட் பட்டத்தையும் கொடுத்து அனுப்பி வச்சிடறாங்க இப்போ மூணு பேரும் அப்படியே ஒரு வண்டியில போயிட்டு இருக்காங்க காலேஜ்ல இருக்கிற வரைக்கும் அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு திருட்டு வேலை பண்ணி பணம் சம்பாதிச்சு வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருந்தோம் இப்போ வெளியே வந்துட்டோம் அடுத்து என்ன பண்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வினய் இதை பத்தி கவலைப்படுறாரு ஆனா ஹீரோக்கும் மாதவுக்கும் எந்த கவலையும் இல்ல டே நம்ம வந்து பேங்க் ப்ரோஸ்ரா நம்ம வேற லெவல்ரா அப்படின்னு சொல்ல எவ்வளவு நாள் வேற லெவல்னு சொல்லுவேன் நம்ம கிட்ட ஒரு மினிமம் அமௌண்ட் தான் இருக்குது அதை வச்சு எவ்வளவு நாள் வாழ்ந்துட முடியும் வாழ்க்கை வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம வினை கேள்வி கேட்டுகிட்டே வந்துகிட்டு இருக்க இவங்க மூணு பேரும் அப்படியே வேனில் வந்துகிட்டு இருக்காங்க ஒரு இடத்துல வண்டி எண்ணிப்பாட்டி யூரின் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யார் அதிக மைலேஜ் தராங்கன்னு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவும் ஜாலியாக விளையாடிட்டு தான் இருக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விசித்திரமான சவுண்டெல்லாம் கேட்க ஆரம்பிக்குது என்ன சத்தண்டாது வாங்கடா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒளிஞ்சிருந்து ஒரு இடத்துல வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தாங்க தெரிய வருது இவங்க அந்த குறிப்பிட்ட கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காங்க அந்த கிராமத்தை சார்ந்த சாமியாருங்க ஒரு பொண்ணுக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக நடந்துகிட்டு இருக்கா நான் சம்பங்கி இந்த பொண்ணோட பெண்ணோட உடம்பை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டு இருக்கு இந்த சாமியாரும் பார்த்தீங்கன்னா அப்படி இப்படின்னு மந்திரமெல்லாம் போட்டு அந்த பொண்ணோட தலையில கை வச்ச உடனே அந்த பொண்ணு அப்படியே சாந்தமாக ஆரம்பிச்சிடறா உடனே அந்த பொண்ணுடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா என் பொண்ணை காப்பாற்றி கொடுத்ததுக்கு நன்றி சாமியாரே அப்படின்ட்டு ஒரு கட்டு பணத்தை எடுத்து நீட்டுறாங்க ஸோ சுற்றி இருக்கக்கூடிய எல்லோருமே இதை ஒரு பேய் ஓட்டுறதா பார்க்குறாங்க ஆனால் இவங்க மூணு பேர் மட்டும் இது ஒரு பெரிய பிஸ்னஸாக பார்க்குறாங்க டீ ஜஸ்ட் அந்த பொண்ணோட தலையில கை வச்சதுக்கு இவ்வளோ பெரிய அமௌண்ட்டை கொடுக்குறாங்க நம்ம சயின்ஸ் தெரிஞ்சவங்க டெக்னாலஜி தெரிஞ்சவங்க நாம ஏன் இந்த ஒரு விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி மூணு பேர் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க பட் இது எப்படி ஆரம்பிக்கிறது எப்படி கொண்டு போகிறது மக்களை எப்படி நம்ம வர வைக்கிறது அப்படின்ற ஐடியா இவங்களுக்கு இல்லை சரி இருக்கிற அமௌண்ட்டையெல்லாம் போட்டு நம்ம ஒரு செட்டப்பை ரெடி பண்ணுவோம் நம்மளே நம்மளோட பிஸ்னஸை ப்ரோமோட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி மூணு பேரும் முடிவெடுக்கிறாங்க இந்த ஊரோட என்ட்ரன்ஸில் கோயிலுக்கு பக்கத்தில் பேங்க் ப்ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு ஸ்டார்ட் அப் செட்டப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க உள்ள ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த சயின்ஸு டெக்னாலஜி இது சம்மந்தப்பட்ட டிவைசஸ் எல்லாம் வச்சிருக்காங்க ஏ டு செட் சொல்யூஷன்ஸை நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்ற மாதிரி அங்கே விளம்பரமெல்லாம் வச்சிருக்காங்க இப்போ சாமியாருங்க அப்படின்னா அவங்களை பண்ற மாதிரி அவங்க ஒரு யூனிஃபார்ம்ல இருப்பாங்க இல்லையா அது மாதிரி இவங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஒரு யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணிருக்காங்க அதுவும் ட்ரெஸர் ஹண்ட் யூனிஃபார்ம் ஆர்டர் பண்ணிருக்காங்க ஆனா இவங்களுக்கு வந்தது விண்வெளி வீரரோட சரி பரவாயில்ல இப்போதைக்கு அட்ஜஸ்ட் பண்ணிப்போம் போட்டுக்கிட்டு கொடுக்க உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தாலும் எங்களை வந்து பாருங்க அதுக்கான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தங்களோட பிஸ்னஸை ப்ரொமோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஊர்ல இருக்கிற மொத்த ஆவலங்களும் மீன் கடை முன்னாடி கூட்டம் நின்றுட்டு இருக்காங்க அங்க மீன் ரொம்ப டேஸ்டா கிடைக்கும் போலயே அப்படின்ட்டு வினை அங்க போய் பார்க்கும்போது தான் தெரிய வருது வந்த எவனுமே மீன் வாங்குறதுக்காக வரல மீன் விற்கிறவங்கள வேடிக்கை பார்க்கறதுக்காக வந்திருக்கானுங்க அப்படின்ட்டு வினைக்கும் அந்த பொண்ணை பிடிச்சி போனதுனால சைட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு அந்த பொண்ணு கிட்ட இருந்தும் கிரீன் சிக்னல் வருது உடனே இவர் லீஃப் லெட்டர் நீட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அது அவங்க வாங்கிக்கிறாங்க ஸோ அங்கே வந்த எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இந்த ஊரில் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்ற விஷயமும் தெரிய வருதுங்க இன்னொரு பக்கம் நம்ம மாதவ இருக்கிறார் ஒயின் ஷாப்பில் சரக்க போகிறதுக்காக போகிறாரு அங்கே ஒருத்தர் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காருங்க என்னது இது இவர் தனியாக உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போயிட்டு பேசும்போது தான் தெரிய வருது அவரும் அம்மாவாசையில் பிறந்திருக்கிறாராம் அவருடைய கண்ணுக்கு பேய் தெரியுமா மாதவ சொல்றாரு நான் அமாவாசையில தான் பிறந்தேன் எனக்கும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்ல ரெண்டு பேரும் வைபு மேட்ச் ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுறாங்க அப்போ தான் வந்து இந்த மாதிரி நாங்கள் ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்கோம் ப்ரொமோஷன் பண்ணணும் அப்படிங்கும்போது அதுக்கு என்ன நான் தரேன் அப்படின்ட்டு அவர் ஒன்ஷாப்பில் இருக்கிற எல்லாருமே கூப்பிட்டு ப்ரொமோட் பண்ணி தராங்க எனக்காக இதை பண்ணி கொடுத்துருக்கீங்க யுவர் பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஆயிடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ இந்த கிராமத்து இளம் லீவ் லீஃப்லெட் கொடுத்துட்டு இருக்கும்போது அதில் ஜலஜா அப்படின்ட்டு ஒரு பொண்ணை பார்த்த உடனே ஹீரோக்கு ரொம்ப பிடிச்சி போயிருதுங்க வழக்கம் போல் ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஜலஜாவும் அப்படியே நார்மலாக பேசிட்டு அந்த இருந்து கிளம்புறாங்க இருக்காங்க அப்ப ஜலஜா கிட்ட ஒரு பையன் வந்து ப்ரொபோஸ் பண்றான் ப்ரொபோஸ் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த இடத்துக்கு ஒரு ஜீப் வந்து நிக்குது அந்த ஜீப்ல இருந்து நிறைய ஆட்கள் இறங்கி வராங்க அந்த ஜீப்ல வந்தது வேற யாரும் கிடையாதுங்க ஜலஜாவுடைய அப்பா தான் ஜலஜாக்கும் அடி விழுகுது ப்ரொபோஸ் பண்ண அவனுக்கும் அடி விழுகுது இனிமேல் என் பொண்ணை எவனாவது பார்க்கணும்னு நினைச்சா அவனுக்கு இதே நிலமதா அப்படின்னு மிரட்டி விட்டுட்டு ஜலஜாவா இருந்து கூட்டு போறாரு இது எல்லாத்தையும் கவனிச்ச நம்ம ஹீரோ என்னங்க நடக்குது அப்படின்னு கேட்க ஜலஜாவுடைய அம்மா இறந்துட்டாங்க ஜலஜாவுடைய அப்பா ஒரு ஃபாரினர் லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு அதுக்கப்புறம் ஜலஜாவை வீட்டில் வச்சு ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி ஒரு மாதிரி நரக வாழ்க்கையை தான் கொடுத்துக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்ல அந்த பொண்ணு ரொம்ப பாவங்க ஒரு ஜெயில் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்னு ஹீரோ ரொம்ப பரிதாபப்படுறாரு இப்போ நம்ம ஹீரோ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருமே அவங்களுடைய வண்டி மேலே உட்காந்துக்கிட்டு ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிட்டோம் இருக்கிற பணத்தை எல்லாம் போட்டுட்டோம் ஆனால் யாருமே வர மாட்டேன்றாங்க என்னதான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க திட்டியும் பயங்கரமாக காத்தடிக்க ஆரம்பிக்குது ஊருக்காரங்களாம் திருச்சி ஓடுறாங்க என்னங்க நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இதெல்லாம் சம்பங்கி அப்படின்ற ஆத்மாவோட வேலை யாரும் இங்கே இருக்காதிங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் தளதறிக்க ஓடுறாங்க ஒரு பாட்டி கிட்ட விசாரிக்கும் போது அந்த பாட்டி சொல்கிறாங்க நானூறு வருடத்துக்கு முன்னாடி சம்பங்கி அப்படின்ற ஒருத்தி இருந்து இங்கே வந்தா அவளோட ஆத்மா தான் இது அவ யாருமே சும்மா ஓட மாட்டான் அவன் ராட்சசி அவ கண்ணில் பற்றாதீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓடுறாங்க இவங்க மூணு பேர் வேனில் போய் படுத்துக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் இந்த கிராமம் ரொம்ப நார்மலாக இருக்கு நைட்லாம் தலைதரிச்சு ஓடுறானுங்க காலையில் நார்மலாக இருக்கிறானுங்க என்ன கிராமண்டா இது அதுவும் நம்ம ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு யாருமே வர வரமாட்டேன்றாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் இருக்கிறார் இல்லையா அவரை நான் பிரதர்னே சொல்கிறேன் அவர் ஒரு நபரை கூட்டிகிட்டு வந்திருக்காருங்க அவருடைய கனவுல பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா வந்ததாகவும் வீட்டில் ஒரு புதையில் இருக்கிறதாகவும் அதை புதையில் எடுத்து தரதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கேட்க இவங்க மெட்டல் டிடெக்டர்லாம் எடுத்துட்டு போயிட்டு அந்த வீட்டை கம்ப்ளீட்டாக ஆய்வு செஞ்சு அந்த புதையிலையும் எடுத்து கொடுக்குறாங்க இந்த அங்கே இந்த புதையில ஷேர் உங்களுக்கு அப்படிங்கும் போது அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து தரோம் இது இன்ஸ்டாகிராம் யூடியூப்னு போட்டு எங்களை ப்ரொமோட் பண்ணி கொடுங்க அடுத்தடுத்து வரதில் நாங்கள் சம்பாரிச்சுக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிடுறாங்க ஸோ நினச்ச மாதிரியே இந்த ஒரு விஷயத்த பண்ண இது பயங்கரமாக வைரல் ஆகுது இந்த கிராமத்தில் இருக்கிறவங்கலாம் அப்படியே லைனில் வந்து நின்றுட்டு இருக்காங்க அதுவும் இந்த ஊரில் ஃபோட்டோ கடை வச்சிருக்கிற ஒரு ஆண்டி பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்களாகவே எங்களுக்கு குழந்தை இல்லை அதுக்கு காரணம் கணவர்கிட்ட தான் பிரச்சனை இவரை எப்படியாவது ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதுக்கு என்ன நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூட்டிட்டு போய் கட்டி வச்சு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஷாக்கெல்லாம் கொடுக்கறாங்க ஆக்சுவலாக இவங்க வந்து இந்த மெடிக்கல் டைம் படி எல்லாம் எதுவுமே பண்ணல இவங்க எதார்த்தமாக ஜாலியாக ஒரு விஷயத்த பண்றாங்க அது சரியாயிருதுங்க அந்த பேஷண்ட்டு தனக்குள்ள உண்மையிலேயே ஒரு பவர் வந்து ஃபீல் பண்றாரு இதை நாலு பேர்த்த்கிட்ட போய் சொல்றாரு நாலு பேர் இங்கே வர ஆரம்பிக்கிறாங்க அந்த நாலு பேர் எட்டு பேர் ஆகுறாங்க அப்படியே க்ரௌடெல்லாம் வர ஆரம்பிக்குது இவங்களுடைய கல்லாம் கட்ட ஆரம்பிக்குதுங்க இப்போ ஊர் சர்பஞ்சோடைய மனைவிக்கு பேய் பிடிச்சிருக்கிறதா சொல்லி வர சொல்றாங்க அதாங்க நம்ம ஜலஜாவோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா அவர் ரெண்டாந்தாரமா ஒரு ஃபாரினரை கல்யாணம் பண்ணாங்க பண்ணாங்கல்லையா அவங்களுக்கு தான் ஸோ அங்கே போயிட்டு இவங்க எலக்ட்ரிக் ஷாக்கெல்லாம் வச்சு எப்படியோ அந்த லேடியோட உடம்புல இருக்கக்கூடிய பேயை ஓட்டி காப்பாற்றிடுறாங்க உண்மை சொல்லணும்னா அந்த லேடிக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்குது இவங்க ஜஸ்ட் எலக்ட்ரிக் ஷாக் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணுற மாதிரி ரெடி பண்ணிட்டு வந்துடுறாங்க அது டெம்பரரி சொல்யூஷன் மட்டுந்தான் ஆனால் ஊர்க்காரங்களை வரைக்கும் உண்மையிலேயே பேய் ஓட்டின மாதிரி தான் இவங்களை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம் கவனித்த ஊர்காரங்க ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து சரி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ஏங்க இதெல்லாம் மெடிக்கல் பிரச்சனைங்க இதெல்லாம் நாங்கள் எப்படிங்க ரெடி பண்ணுவோம் போங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் கேட்க மாட்டேன்றாங்க நீங்கள் தான் எங்களுக்கு தெய்வம் நீங்கள் தான் காப்பாற்ற காப்பாற்றணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்போ என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு யூடியூப்ல உட்காந்து வீடியோஸ் பாத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் அந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஸ்கிப்பபிள் ஆடு வந்துருது அந்த ஆடு முடிகிற வரைக்கும் இவங்க மூணு பேரும் பாத்துக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோஸை கம்ப்ளீட்டா பார்த்து இவரை ரெடி பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க அப்பவும் முடியல அப்புறம் எலக்ட்ரிக் ஷாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு எலக்ட்ரிக் ஷாக் வச்சு எப்படியும் அவரோட உயிரையும் காப்பாத்திடுறாங்க இதெல்லாம் ஆக்சிடென்டலா இவங்களுக்கு பாசிட்டிவா நடந்துகிட்டு இருக்கு இதை வச்சு இவங்க பணம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அன்னைக்கு ராத்திரி இவங்க தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம ஹீரோவை மதனா மதனான்னு யாரோ ஒருத்தவங்க கூப்பிடுற மாதிரி இருக்கு இவரும் அப்படியே காட்டுக்குள்ள நடந்து போக போக ஆரம்பிக்கிறாருங்க அப்போ ஒருத்தர் வந்து இங்கெல்லாம் வராதப்பா சம்பங்கி இருக்கிற இடம் அது நம்மளை அடிச்சிடும் இங்கே பார்த்தியா என் காலை எப்படி டேமேஜ் பண்ணி வச்சிருக்குன்னு இருந்து போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு பார்த்தா கீழே என்னமோ ஜொலிக்கிற மாதிரி இருக்குங்க என்னடான்னு பார்த்தா ஒரு செயின் ப்ளூ கலரில் அதில் லைட்லாம் வருது என்னென்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே அவரை சுற்றி ஒரு மாதிரி சக்கரம் வருதுங்க டக்குன்னு பார்த்தா அடுத்த நாள் காலையில் ஹீரோ கண் முடிக்கிறாரு ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஹீரோவை கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க அவங்க கலாய்ச்சிட்டு கேஷுவலாக போயிடுறாங்க அப்போ தான் ஹீரோ ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு அவருடைய கழுத்தில் அந்த செயின் இருக்குது அப்படின்ட்டு அப்போது ராத்திரி நமக்கு வந்தது இல்லையா அப்போ உண்மையிலேயே ராத்திரி நம்ம காட்டுக்குள்ளே போயிட்டு இந்த செயினை எடுத்துகிட்டு வந்தோமா அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காரு தன்னை சுற்றி என்ன நடக்குது அப்படின்றது அவருக்கு மர்மமாக இருக்குது அந்த டைமில் ஹீரோவை பார்க்குறதுக்காக நம்ம ஜலஜா வந்திருக்காங்க ஆக்சுவலாக என்னோட அம்மா எனக்கு ஆசாசியாக ஒரு ரிங்கை கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அது தண்ணிக்கில் விழுந்து காணாமல் போயிடுச்சு நீங்கள் தான் எல்லாத்துக்கும் சொல்யூஷன் தருவீங்களே அந்த ரிங் எனக்கு எடுத்து தர முடியுமா அப்படின்னு கேட்க அது இல்லைன்னா என்ன நான் வேறு ரிங் தரேன் அப்படிங்கும்போது இல்லை அது அம்மா சென்டிமெண்ட்டு அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு எனக்கு பர்த்டே என்னுடைய அப்பாக்கு ஞாபகமே இல்லை என்ன ஹவுஸ் அரெஸ்ட்டு தான் பண்ணி வச்சுருப்பாரு கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க கிளம்புறாங்க இன்னொரு பக்கம் இந்த உள்ளூரில் இருக்கக்கூடிய சாமியாருங்களுக்கு நம்ம ஹீரோ மேலேயும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் மேலேயும் செம்ம காண்டுங்க ஏன்னா இவங்க வந்ததுக்கப்புறம் அவங்களோட பிஸ்னஸ் டல் ஆகிடுச்சு ராத்திரி நம்ம ஹீரோ அவரோட கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஜலஜா ரொம்ப பாவம்டா நாளைக்கு அவளுக்கு பர்த்டே எப்படியாவது சர்ப்ரைஸ் பண்ணணும்டா வீட்டுக்குள்ளே நுழையணுண்டா அப்படிங்கும்போது எப்படி அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிறது அங்கே தான் பாடி கார்ட்ஸ் வயசெல்லாம் இருப்பாங்களே அப்படிங்கும் போது அப்போ தான் மீன் வைக்கிற பொண்ணு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க அதாவது இந்த ஊருக்காரங்க பயப்படுறது ஒரே ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் இந்த சம்பங்கி அப்படின்ற ஆத்மாக்காக நாம ஏன் சம்பங்கி வேஷம் போட்டு உள்ளே நுழையக்கூடாது யாராவது வந்தால் சம்பங்கியை காரணமாக வச்சு பயமுறுத்தில அப்படிங்கும்போது ஓகே ஆனால் இந்த வேஷத்தை தான் யார் போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிக்கிட்டு இருக்க எல்லோரும் வினையை பார்க்குறாங்க ஸோ வினைக்கு பார்த்தீங்கன்னா சாரியெல்லாம் கட்டி விட்டு பெய் மாதிரி மேக்கப் எல்லாம் போட்டு விட்டு இவங்க மூணு பேரும் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயும் நுழையிறாங்க அந்த நேரம் பார்த்து இந்த சர்பான்ச்சோடைய பொண்டாட்டி வந்து ஸ்பிளிட் பர்சனாலிட்டி டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டுறாங்க அவங்க இது வரைக்கும் கேள்விப்பட்ட பேரெல்லாம் வச்சுட்டு நான் தான் சம்பங்கி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டம் கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க சர்பான்ச்சு பார்த்திங்கன்னா கட்டி போட்டு போட்டு பொலவுலம் புலந்துகிட்ருக்கேன் அந்த லேடி எப்படியோ தப்பிச்சு ஓடிடுறாங்க அந்த நேரம் பார்த்து வினை உள்ள போய் மாட்டிக்கிறாரு வினையத்தான்னு போட்டு வினை அடி தாங்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பேட்மேன் கெட் அப்பட்டு ஜலஜாவுடைய ரூம்குள்ள போய் சர்ப்ரைஸ் எல்லாம் பண்ணி உள்ளுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா சில அதிர் புதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது சரியான நேரத்தில் ஹீரோவும் மாதமும் உதவி செஞ்சு வினையை காப்பாற்றி எப்படியோ அந்த வீட்டை விட்டு தப்பிச்சு ஓடி வந்துடுறாங்க ஹீரோ சர்ப்ரைஸ் பண்ணணும்னு நினைச்சது நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சு அப்புறம் வழக்கம் போல இவங்க மூணு பேர் சேர்ந்து அந்த ஸ்டார்ட் அப் கம்பெனியை நல்லபடியாக நடத்திக்கிட்டு இருக்காங்க நிறைய சொல்யூஷன் தரன்ற பேர்ல பணம் சம்பாதிச்சிகிட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த சாமியாருங்கல்லா ஒன்று கூடி பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க மூணு பேருமே ஃபேக்கு நம்மளை எல்லாம் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல எதை வச்சு இவங்களை ஃபேக்குன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சாமியாருங்க எங்ககிட்ட கேட்க இவங்க வந்து டெக்னாலஜி தெரிஞ்சவங்க இவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் பயன்படுத்தி உங்களை நம்ப வச்சு ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க ஒரு நபரோட வீட்டில் இருந்து புதையில எடுத்து கொடுத்து தான் நம்ப வச்சிருக்காங்க இவங்களா தான் போய் புதையில புதைச்சி வச்சாங்க இவங்களா தான் எடுத்து கொடுத்தாங்க அப்புறம் சர்பாஞ்ச மனைவியோட உடம்புல வந்து பேயெல்லாம் கிடையாது அவங்க ஸ்ப்ளிட் பர்சனாலிட்டி டிசார்டர்னால பாதிக்க விட்டுருக்காங்க அதை இவங்க அட்வான்டேஜாக பயன்படுத்திக்கிட்டானுங்க நம்ம கண்ணில் வந்து பேயை காட்டுறதெல்லாம் கம்ப்ளீட்டாக கிராஃபிக்ஸ் அதை ப்ரொஜெக்டரை வச்சு தான் நம்ம கிட்ட காமிச்சிருக்காங்க இவங்க மூணு பேருமே ஃபேக்கு நாங்கள் தான் ஒரிஜினல் அப்படின்னு இந்த சாமியாருங்க சொல்கிறாங்க ஆனால் இவங்க மூணு பேரும் நாங்கள் தான் ஒரிஜினல் நீங்களே கண் கூட பார்த்தீங்களா எவ்வளோ அற்புதத்தை நிகழ்த்தணும் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ இந்த சாமியாருங்க சேலஞ்ச் விட்றாங்க சரி இந்த சேலஞ்சை மட்டும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா நீங்கள் தான் ஒரிஜினல் அப்படின்றத நாங்கள் நம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஊரில் நானூறு வருட பழமையான மாளிகை ஒன்று இருக்குது அதுக்குள்ள சம்பாங்கி அப்படின்ற பெண்ணோட ஆத்மா இருக்கிறதாகவும் அங்கே இருக்கக்கூடிய தங்க புதையில பாதுகாப்பாக பார்த்துக்கிட்டு இருக்கிறதாகவும் ஊருக்குள்ள ஒரு டாக் இருக்குது நீங்கள் உண்மையிலேயே பேயை கண்ட்ரோல் பண்ணுறவங்களாக இருந்தால் அந்த அரண்மனைக்குள்ளே போங்க அந்த புதையில எடுத்துட்டு வாங்க நாங்க நம்புறோம் நீங்க மட்டும் இதை நிரூபிச்சு காமிச்சிட்டீங்க அப்படின்னா நாங்க இந்த ஊரை விட்டே போயிடுறோம் அப்படின்னு சாமியாருங்க சொல்றாங்க ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்னடா பே இருக்குன்னு சொல்றாங்க அப்படிங்கும் போது ஹீரோ கோடிக்கணக்கில் பணம் கிடைக்கும்டா அதை யோசி அது மட்டும் இல்லாம இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கலான்ட்டு நாங்க எங்களை நிரூபிக்கிறதுக்கு தயார் ஆனா ஒரு சில நிபந்தனைகள்லாம் இருக்குது சேலஞ்சில் வின் பண்ணா நீங்க எங்களுக்கு என்ன தருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களை ஹீரோவே கேட்க ஆரம்பிக்கிறாங்க முதல்ல இந்த சேலஞ்சில் வின் பண்ணா சர்பாஞ்சோட பொண்ணு எனக்கு கல்யாணம் பண்ணி தரணும் அப்படிங்கும் போது ஏன்டா உங்க ரெண்டு பேர் பஞ்சாயத்தில் எதுக்கடா ஏன் பொண்ணு எழுக்கிறீங்க அப்படின்னு சர்பஞ்சு கேட்க கூடு இருக்கிற ஒரு பரவாயில்ல விடுங்க தங்க புதையலோட தான் வெளியே வருவாங்க கோடி கணக்கில் மதிப்பு இருக்கும் அது நமக்கு வர மாதிரி தானே அப்படின்னு சொல்ல ஆ ஓகே அப்படின்னு சர்பஞ்ச் சொல்லிடுறாரு ரெண்டாவது அந்த மாளிகையை நீங்க எங்ககிட்டயே கொடுத்துடணும் இனிமேல் அந்த மாளிகை எங்களுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாருங்க மூன்றாவது அந்த பர்சன்டேஜ் இந்த கிராமத்துக்கும் எங்களுக்கே வரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல எல்லா சேலஞ்சுக்கும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க இன்னொரு பக்கம் இந்த சாமியார் கிட்ட நாங்கள் ஜெயிச்சோம் அப்படின்னா நீங்க மொட்டையை அடிச்சுக்கணும் இந்த ஊரை விட்டே போயிடணும் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சாமியாரங்களும் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க இந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஊருக்காரங்க கிட்ட எல்லாம் சம்பாங்கிய பத்தி விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க சம்பாங்கி பாத்தீங்கன்னா நாடகத்துல டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு பொண்ணுங்க சோ இங்க டான்ஸ் ஆடுறதுக்காக தான் வந்திருக்காங்க இந்த மாளிகையிலேயே ஏதோ ஒரு காரணத்தினால தங்கிட்டாங்க அப்புறம் இறந்து போயிட்டாங்க அவங்களோட ஆத்மா இங்கே தான் இருந்துகிட்டு அப்படின்ற மாதிரி ஊருக்காரங்க எல்லோருமே சொல்றாங்க சோ பயத்தோட தான் பாத்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸும் அந்த மாளிகைக்குள்ள என்ட்ரோ ஆகுறாங்க மாளிகை ரொம்பவே பிரம்மாண்டமா இருக்குதுங்க இவங்க மூணு பேரும் உள்ள போன உடனே ஆட்டோமேட்டிக்கா டோர் க்ளோஸ் ஆயிருது பயந்து போயிடுறாங்க அப்போ ஹீரோ பயப்படாதீங்களா எல்லாம் விண்டுதான் மற்றபடி ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஜாலியாக தான் அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க எவ்வளோ பிரம்மாண்டமான மாளிகை இதை இப்படி அவடனா விட்டுட்டு போறதுக்கு எப்படி தாண்டா மனசு வருது நம்ம எப்படியாவது இதை ஓன் பண்ணிக்கணும் சீக்கிரமாக அந்த தங்க புதையலும் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்துகிட்டு இருக்காங்க சந்திரமுகி படத்தில் இந்த ஐகானிக்கான சீக்வன்ஸ் ஒன்று இருக்கு இல்லையா அதாவது கங்கா பாத்தீங்கன்னா சந்திரமுகியோட ஆபரணங்களை எல்லாம் எடுத்துட்டு பாத்தியா நெத்தி சுட்டி மாலை அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்டா பேசுவாங்க அப்போ கண்ணெல்லாம் ஒரு மாதிரி மாறும் இல்லையா அந்த மாதிரி நம்ம மாதம் வந்து இங்கே பார்த்தியா நம்ம சம்பாங்கி பயன்படுத்தின பொருட்கள் அங்கே பாரு ஆன்டிக் பொருட்கள் அப்படின்ற மாதிரி ஓவரா எக்ஸைட்மெண்ட் ஆகி பேசிக்கிட்டு இருக்காரு வினய் பார்த்தீங்கன்னா என்னடா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்கேன் எனக்கு உன்ன பார்த்தாதான்டா தான்டா பயமா இருக்கு அப்படிங்கும் போது நான் அம்மாவாசையில் பிறந்தவன்டா என்னால் இந்த இடத்த கனெக்ட் பண்ணிக்க முடியுது அப்படின்னு ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டு அந்த வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக சம்பாங்கி பயன்படுத்தக்கூடிய பாத்ரூம் எல்லாம் இருக்குடா அப்படின்ற மாதிரி கலாய்ச்சிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆன்டிக் கிளாக் ஒன்று இன்னும் ஓடிக்கிட்டு இருக்குங்க என்னதான் இந்த வீடு நானூறு வருடம் பழமையானதாக இருந்தாலும் இதில் இருக்கக்கூடிய சிற்பங்கள்லாம் வந்து சிதலமடையாமல் இருக்குது வேறு லெவல்ரா அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுக்கிட்டே இருக்காங்க சரி ஆச்சரியப்பட்டதெல்லாம் போதும் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களோட எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் ஆன் பண்ணி அந்த புதையெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க மண்ணில் ஒரு சக்கரம் போட்டுருக்கிறத பார்க்கறாரு இதை நம்ம பார்த்தமே அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு கனவில் வந்ததை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல இவங்க மூணு பேர்த்தோட எக்யூப்மெண்ட்டும் சவுண்டு போடுது ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே எலும்பு கூடும் இந்த மந்திரிச்ச பொம்மையும் இருக்குது படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு சாமியார் வந்து இங்கே அந்த ஆன்மாவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணார் இல்லையா அவருடைய டெட் பாடி தான் அப்படின்னு இதுலேருந்து தெரியுதுங்க இந்த வீட்டை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க பெருசாக ஒன்றுமே கிடைக்கவே இல்லை ஆனால் ஹீரோக்கு ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பக்கத்தில் சாவி ஒன்று கிடைக்குதுங்க அது எதோட சாவி அப்படின்னு தெரியல அந்த சாவியை இப்போதைக்கு எடுத்து வச்சுக்கலான்னு எடுத்து வச்சுக்கிறாரு ராத்திரி இவங்க மூணு பேரும் ஒரு இடத்துல அசம்பிள் ஆகிட்டு அப்படியே ஜாலியாக உட்காந்து சரக்க போட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜலஜாக்கு வீடியோ கால்லாம் பண்ணி ஜாலியாக பேசிக்கிட்டு இருக்காரு அப்போ திட்டின்னு இவருடைய ஃபோன் டேமேஜ் ஆகுது அப்படியே ஆஃப் ஆயிடுதுங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் ரொம்ப ஷாக்கிங்காக இருக்காங்க அப்புறம் தொடர்ந்து இவங்க இந்த புதையில தேட ஆரம்பிக்கிறாங்க அப்போ சவுத்தில் ஏதோ ஒன்று மலையாளத்தில் எழுதியிருக்குங்க அது என்னன்னு புரியல வினை பார்த்தீங்கன்னா அதை எடுத்து கூகுளில் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ணி பார்த்து தா சரண் என்டர்டைன்மெண்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு சம்பாங்கியே கைப்பட எழுதி வச்சிருக்காங்க கைஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உண்மையிலேயே அதில் என்ன எழுதிருக்குன்னா மதன மனோகரா உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஓகே சம்பாங்கிக்கு மதன மனோகரா அப்படின்ற ஒரு காதலன் இருக்கிறான் அப்படின்றதே இதுல இருந்து தெரிய வருது அப்புறம் தொடர்ந்து இவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போதான் விசித்திரமான சத்தமெல்லாம் வினைக்கு கேட்க ஆரம்பிக்கிது டியா அந்த இடத்துல என்னமோ இருக்குடா பாடா வந்து பாருடா அப்படின்னு சொல்லிட்டு வினை பயப்படுறாரு மாதவ் பார்த்தீங்கன்னா அதை போய் ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ளிருந்து எலி ஒன்று ஓடும் எளிய பார்த்தாடா பயப்படுற அப்படின்னு சொல்ல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மறுபடியும் பொறுமையாக எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இவங்க மூணு பேரத்தில் இந்த அரண் அரண்மனையில் உண்மையிலேயே பேய் இருக்கு அப்படின்றத நம்ம வினை மட்டும் தாங்க பிலீவ் பண்ணுறாரு மற்ற ரெண்டு பேரும் ஜாலியாக தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க ராத்திரி பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது மதனா மதனா அப்படின்னு ஒரு சத்தங்க இந்த சத்தம் எதுவும் இவங்க மூணு பேருக்கும் பெருசாக கேட்கல நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இடையில வினைக்கு சூச்சு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வாஷ்ரூம் யூஸ் பண்ணலான்ட்டு வராருங்க அப்போ பார்த்தீங்கன்னா கொலுசு சவுண்டு இவருக்கு பின்னாடி கேட்குது டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த சவுண்டு நின்றுது இந்த மாதிரி நாலஞ்சு வாட்டி ஆட்டம் காட்டியிருக்கு கடைசியாக இவர் கண்ணு முன்னாடி அந்த இடத்துல அந்த ஆத்மா பறந்துகிட்டு இருக்கிறத பார்த்து இவர் தெரிச்சடிச்சு ஓடி வராருங்க வந்து ரெண்டு பேர்த்தையும் எழுப்புனா அவங்க ரெண்டு பேரும் எழுந்திருக்கவே மாட்டேன்றாங்க இவர் அப்படியே படுத்து பெட்லேயே சூச்சு போயிடுறாரு அடுத்த நாள் காலையில இவங்க ரெண்டு பேரும் எழுந்திரிச்சு திட்டுறாங்க இவர் பேய பார்த்ததா சொல்றாருங்க ஆனா ரெண்டு பேருமே நம்ப மாட்டேன்றாங்க அப்போ வினய் சொல்றாரு நான் வீடியோ கூட எடுத்து வச்சிருக்கேன்டா இதை பாருடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோ பிளே பண்ணா அந்த வீடியோல பேயே இல்லைங்க என்னடா உளறிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பெட்ல சீச்சு போயிருக்கேன்னு திட்டிட்டு போயிடுறாங்க அவங்க ரெண்டு பேரத்தை பொறுத்த வரைக்கும் சீக்கிரமா இந்த புதையில கண்டுபிடிச்சு அதுல ஒரு பிப்டி பெர்சென்டேஜ் கிராம நிர்வாகத்துக்காக ஒப்படைச்சிட்டு பேலன்ஸை வச்சு இந்த மாளிகையை ரெனவேட் பண்ணி இங்க சந்தோஷமா வாழணும் இங்கேயே செட்டில் ஆகிடலாம் அப்படின்ற பிளானில் இருந்துட்டு இருக்காங்க வினய் சொல்கிறத யாரும் நம்புறதுக்கு தயாராக இல்லை அதுக்கப்புறம் யூனிஃபார்மை மாட்டிக்கிட்டு தொடர்ந்து இவங்க இந்த புதையில தேட ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் கிட்ட ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வினய் அந்த இடத்துக்கு வந்து நான் சொல்கிறத கேளுங்கடா இதோட நிப்பாட்டிட்டு நம்ம வெளியே போயிடலாம் நம்ம குயிர் தான்டா முக்கியம் இங்கே பேய் இருக்கு அப்படின்னு சொல்ல இவங்க நம்ப மாட்டேன்றாங்க அங்கே இருக்கிற தூணில் தலையில் அடிச்சுக்கிறாருங்க ஏன்டா இந்த மாதிரி பண்ணுறீங்கன்ட்டு திடீர்னு அங்கே இருக்கக்கூடிய ஃபோட்டோ ஃப்ரேம் ஓப்பன் ஆகுது ஆக்சுவலாக அது ஒரு கீங்க அந்த ஃபோட்டோ ஃப்ரேமுக்கு பின்னாடி ஒரு ரூம் இருக்குது டே அதுக்குள்ளே போய் பார்க்கலாம் அப்படிங்கும்போது வேணான்னு வினய் சொல்கிறாரு வாடா போலாம் மூணு பேர் உள்ள போயிடறாங்க இந்த அரண்மனையில வாழ்ந்து இறந்து போனதா சொல்லப்படுற அந்த சம்பங்கி அப்படின்றவங்க கேரளாக்காரங்க அப்படின்றதுனால உள்ள ஃபுல்லாவே வந்து மலையாளத்துல தாங்க எழுதி இருக்குது இவங்க அதை அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணி என்ன என்னன்னு பார்த்துட்டு உள்ள போறாங்க போய் பார்த்தா பெரிய டோர் ஒன்னு இருக்கு முதல் முதல்ல ஹீரோ ஒரு கீ ஒன்னு எடுத்தார் இல்லையா அந்த கீ போட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீ போட்டு ஓப்பன் பண்ணா இன்னொரு கீ வேணும் அப்படின்னு கேக்குது அப்ப இன்னொரு கீ எங்க இருக்கு அப்படின்றத நம்ம தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க பக்கம் நம்ம வினை இருக்கிறார் இல்லையா இங்க பே இருக்கு அப்படின்றத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலயுமே கேமராவை செட் பண்றாருங்க சோ பண்றாரு ஃபுட்டேஜஸ் எடுத்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுக்க அப்போதான் வினைக்கு ஒரு ஷாக்கிங்கான விஷயமே தெரிய வருது இவரு கேமரா ஃபிக்ஸ் பண்ணார் இல்லையா அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா இவருக்கு பின்னாடி அந்த பேய் நின்னுட்டு இருந்திருக்கும் எல்லா ஃபுட்டேஜ்லயுமே இருக்கும் இதை காட்டலாம்னு நினைக்கும் போது இவரை சுற்றி அமானுஷமான ஆக்டிவிட்டியெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் கண்ணு முன்னாடி வந்து நின்று பயமுறுத்த ஆரம்பிக்குங்க இவரும் பயந்து போய் ஓட ஆரம்பிப்பாரு ஒரு இடத்துல போய் ஒழிஞ்சு பாரு பார்த்தா அங்கேயும் அந்த பேய் வந்து நின்னுட்டுருக்கும் வினையை போட்டு அடி அடி நினைக்குங்க சோ இவரு வசமா மாட்டிக்கிட்டாரு இவரோட சோழி முடிஞ்சுன்னு நினைக்கும் போது அந்த இடத்துக்கு நம்ம மாதவ வந்துட்டு எங்கட என்னடா இருக்க எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது நானும் பெய்ய கண்ணால் பார்த்துட்டேன்டா அப்படின்ற மாதிரி சத்தம் போட எப்படியோ இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க ஸோ வினை மற்றும் மாதவ் ரெண்டு பேருமே இந்த இடத்துல பேய் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்க ஹீரோ மட்டும்தாங்க இங்கே பேய் இருக்குது அப்படின்றத எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலை இப்போ ஹீரோட கண்களுக்கும் அந்த பேய் தெரிய ஆரம்பிக்குது ஆனால் அந்த பேய் பார்த்தீங்கன்னா ஹீரோவை எதுவுமே பண்ணலைங்க அது பாட்டுக்கு கிட்ட வந்து ஹீரோடைய கண்ணத்தை ஒரு மாதிரி கிள்ளிட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்பி போயிடுது ஸோ இவங்க ரெண்டு பேர்த்த புரட்டி எடுத்த அந்த பேய் ஹீரோவை மட்டும் ஏன் எதுவுமே பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுமே புரியல அது மட்டும் இல்லாமல் இல்லாமல் ஹீரோவை கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு ஹீரோ கண்ணு முன்னாடி டான்ஸ் எல்லாம் ஆட ஆரம்பிக்குதுங்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க மூணு பேரும் ரொம்ப ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் ஆக்சுவலாக எங்கள் ரெண்டு பேர்த்தையும் அந்த பேய் போட்டு புரட்டி எடுத்துச்சு உங்ககிட்ட மட்டும் அது ஃப்ரெண்ட்லியாக பழகுது அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்கும் அது என்ன ரீசன் அப்படின்றத நீயே கண்டுபிடிச்சிட்டு வா நான் வேணா அந்த பேய்க்கோட டேட்டிங்கான ஏற்பாடை பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொக்கே எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து நீ போ அதோட ரூம் குள்ள போ அப்படின்னு சொல்லி அமுச்சு வைக்கிறாங்க நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அங்கே போகிறாரு அங்கே போய் பார்க்கும்போது அந்த பேய் வந்து ஹீரோ கிட்ட மட்டும் ரொம்ப அமைதியாக சாந்தமாக நடந்துக்க ஆரம்பிக்குது மற்ற யாரை பார்த்தாலும் ரொம்ப கோபமாக நடந்துக்குதுங்க அப்போ நம்ம ஹீரோ இந்த பொக்கையை கொடுத்துட்டு பேச ஆரம்பிக்கிறாரு அந்த பேய்யும் அப்படியே நார்மலாக பேச ஆரம்பிக்குது ஹீரோ கேட்குறாரு ஏங்க உங்கள் ஊர் கேரளா காட்ஸ் ஓன் கண்ட்ரி அப்படின்னு வேற சொல்லுவாங்க அங்கிருந்து ஏங்க இங்கே வந்து கஷ்டப்பட்டு இருக்கீங்க அதுவும் நானூறு வருடமா இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்கன்னா கேள்விப்பட்டனே அப்படிங்க போது ஆமாங்க டான்ஸ் ஆடுறதுக்காக தான் இங்கே வந்தேன் நான் இங்கேயே தங்கிட்டேன் அப்படின்னு இந்த பி சொல்லுதுங்க சரி உங்களுடைய குரல் வந்து ஒரு மாதிரி பேஸ் வாய்ஸா இருக்குது நானூறு வருடமா இங்க இருந்ததுனால இந்த மாதிரி வாய்ஸ் மாறிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை எனக்கு பிறப்புலையே இந்த மாதிரியான ஒரு வாய்ஸ் தான் அப்படின்னு சொல்ல அது அப்படியே அதோட கதையை சொல்ல ஆரம்பிக்குதுங்க பொண்ணு மாதிரி சாரி கட்டிக்கணும் பொண்ணு மாதிரி டான்ஸ் ஆடணும் பொண்ணு மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை அதுக்காக வந்தா அப்படின்ற மாதிரி இந்த சம்பங்கி சொல்லுங்க எதுக்குங்க அப்படி திரும்ப திரும்ப பொண்ணு மாதிரி பொண்ணு மாதிரி அப்படின்ற இந்த வார்த்தையை பயன்படுத்துறீங்க நீங்க பொண்ணுதானுங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்ல நான் ஒரு பையன் அப்படின்ற மாதிரி சம்பங்கி சொல்லுதுங்க அதை கேட்டதும் ஹீரோக்கு பயங்கர ஷாக் ஆயிருது அதிலயே அப்படியே ஸ்ட்ரக் ஆகி நின்றுடுறாரு எதுவுமே கிட்ட கேட்காம வந்துடுறாரு அதாவது சம்பங்கி எதனால நம்ம ஹீரோ கிட்ட மட்டும் அன்பா பேசுது அப்படின்ற காரணத்தை கேட்காமயே ஹீரோ வெளியே வந்துடுறாரு தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருத்துக்கிட்டையுமே சம்பங்கி வந்து பெண் கிடையாது ஆண் பெண்ணா மாறி இருக்கிறாங்க ஆத்மாவா இருந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சரி ஓகே ஏன் உங்ககிட்ட மட்டும் அன்பா பேசுது எங்களை கண்டா மட்டும் அடிக்கிறதுக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்ஜி டிவி கம்யூனிட்டிக்கெல்லாம் நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம்டா ஒன்றும் இல்லை மாதவ் சொல்றாரு கரெக்ட் பண்றாரு அது எல்ஜி டிவி வாஷிங் மிஷின்லாம் எல்ஜி கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே உன்னை ஏன் வந்து அது விரும்புது அப்படின்றதுக்கான காரணத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு இந்த அரண்மனையை சுத்துறாங்க தான் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் ஒன்று பயங்கரமாக மூடப்பட்ட நிலமையில் இருக்கு எடுத்து பார்த்தா அது ஒரு பெரிய லெவல் பெயிண்டிங்குங்க அந்த பெயிண்டிங்ல இருக்கிறது வேற யாரும் கிடையாது நம்ம ஹீரோ தான் கூட சம்பங்கி இருக்காங்க அந்த பெயிண்டிங் நானூறு வருடத்துக்கு முன்னாடி வரைஞ்சது அப்போ நானூறு வருடத்துக்கு முன்னாடி இந்த மதன மோகனா அப்படின்ற இந்த சம்பங்கியோட பாய் ஃப்ரெண்டு பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரியே இருக்கிறாரு அதனால தான் ஹீரோ கிட்ட மட்டும் இந்த சம்பங்கி ரொம்ப அன்பாக நடந்துக்குது அப்படின்னு இருந்தே தெரியுது சரி செகண்ட் டேட்டுக்கான ஏற்பாட்டை நாங்கள் கொடுக்குறோம் நீ என்ன பண்ணுற அதுக்கிட்ட போய்ட்டு டீட்டெயில்டாக என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்ல சரினு கேட்டுட்டு ஹீரோவும் பார்த்தீங்கன்னா சம்பங்கியை மீட் பண்ணுறதுக்காக போறாரு நானூறு வருடத்துக்கு முன்னாடி இங்கே ஒரு ராஜா இருந்திருக்கிறாரு அந்த ராஜாவோடைய பையன்தாங்க சம்பங்கி சின்ன வயசாக இருக்கும்போது டான்ஸ் எல்லாம் கற்று கொடுத்து டான்ஸ் ஆட விட்டுருக்காங்க சம்பங்கி நல்லாவே டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்திருக்காரு பொண்ணுங்க கூட டான்ஸ் ஆடி டான்ஸ் ஆடி பொண்ணுங்களோட பிஹேவியர் எல்லாம் வர ஆரம்பிச்சிருந்திருக்கு அவங்கள மாதிரியே ட்ரெஸ் போட்டுக்கணும் அவங்கள மாதிரியே மேக்அப் பண்ணிக்கணும் அப்படின்ற ஆசையெல்லாம் வர ஆரம்பிச்சிருந்திருக்கு இதை புரிஞ்சுக்கிட்டு அந்த ராஜா பாத்தீங்கன்னா பயங்கர டென்ஷனா இருக்காரு திட்டி இருந்திருக்கு இந்த மதன மோகனா அப்படின்ற இந்த நபர்கிட்ட இந்த போர் புரிய பத்தி எல்லாம் கத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லி இங்க அனுப்பிச்சு வச்சிருந்திருக்காரு இந்த மதன மோகனா பாத்தீங்கன்னா நம்ம சம்பங்கியோட கேரக்டர் எல்லாம் ரொம்பவே அன்பா நடந்து ஆரம்பிச்சிருந்திருக்காரு அந்த அன்பு அடுத்த கட்டத்துக்கு போய் காதலாவும் மாறி இருந்திருக்கு மதன மோகனா வெளியூர்ல ஒரு போருக்காக போறாரு நான் வர வரைக்கும் எனக்காக காத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு என்னோட நினைவா இதை வச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு புடவையும் ஒரு செயினையும் கொடுத்துட்டு போயிருந்திருக்காரு அந்த செயின் தான் பிரசன்ட் சுச்சுவேஷன்ல நம்ம ஹீரோ கைக்கு கிடைச்சிருந்திருக்குங்க போருக்கு போன மதன மோகனா அங்க நடந்த அட்டாக்ல இறந்து போயிருந்திருக்கிறாரு அதுக்கப்புறம் அவர் ரிட்டர்ன் வரவே இல்ல எல்லோருமே சம்பங்கி கிட்ட அவர் வரமாட்டாரு அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லியும் சம்பங்கி நம்பவே இல்லைங்க கண்டிப்பா அவர் வருவாரு நான் அவருக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தினம் தினம் அவருடைய வருகையை எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருந்திருக்காங்க டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருந்திருக்காங்க அப்படி விடாம டான்ஸ் ஆடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் அப்படியே கீழே விழுந்து உயிரை விட்டுருந்து இருக்கிறாங்க இறந்ததுக்கு அப்புறமும் கண்டிப்பாக அவர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மாவா இந்த அரண்மனைக்குடைய அடைஞ்சு கிடக்கிறதா வந்து தெரிய வருதுங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த சம்பங்கியோட பாய் ஃப்ரெண்டு மதன மோகனாவோடைய மறுஜன்மமாக ஹீரோ வந்திருக்கிறாருங்க இப்போ இவங்க மூணு பேரும் எல்லா விஷயத்தையுமே காமெடியாக தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் சீரியஸாகவே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து அதே மாதிரி கெட்டப் எல்லாம் போட்டுவிட்டு நம்ம சம்பங்கியை மீட் பண்ண வைக்கலாம் இந்த புதையலை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரியும் நினைக்கிறாங்க அப்படி அந்த மாதிரி மீட் பண்ண போகும்போது சம்பங்கி வந்து அளவு கடந்து வந்து காதலிக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து ஹீரோ வந்து புரிஞ்சுக்கிறாரு இந்த விஷயத்த தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாரு சம்பங்கி ரொம்ப பாவண்டா ஆக்சுவலாக இந்த பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற ஆசையோடு இருந்திருக்கிறா அதுக்கப்புறம் தான் இறந்து போயிருந்துருக்கா அவள் வந்து ஆசைப்பட்ட மாதிரியே கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னா அவளுடைய ஆத்மாவும் சாந்தி அடைஞ்சிரும் அவளுக்கும் கஷ்டம் இல்லை இந்த ஊருக்காரங்களுக்கும் கஷ்டம் இல்லை அதனால் நான் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் ஏன்னா அந்த நபருடைய மறு ஜென்மம் தானே நான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் யோசனை பண்ணுறாங்க சரி ஓகேடா இதை வந்து நம்ம ஊருக்காரங்க கிட்டலாம் இன்ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எல்லோருமே போயிட்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணும்போது பிரச்சனை பண்றாங்க அது எப்படி நீ வந்து ஒரு பெய கல்யாணம் பண்ண முடியும் எப்படி நாங்கள் அக்செப்ட் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ ஹீரோ ஒரு தரமான விளக்கம் கொடுக்குறாருங்க இந்த காலத்தில் ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் வந்து மெசேஜ் பண்ணுறான் லேட் ரிப்ளை பண்ணிட்டான் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு அந்த பையனை தூக்கி போட்டு போயிடுறா கரெக்டாக கால் பண்ணல அட்டென்ஷன் கொடுக்கல அப்படின்ற ஒரு காரணத்தினால வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் ஆனால் இந்த சம்பங்கி அப்படின்ற ஒரு லேடி போருக்கு போனத்தனோட காதலன் திரும்ப வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இன்றளவும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் இயர்ஸ் கடந்து போயிடுச்சு ஸோ சம்பங்கியோட ஆசை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அதனால் நாளைக்கு இந்த கல்யாணத்தில் கலந்துக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் கலந்துக்கோங்க சம்பங்கியை இவர் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா வந்து இன்ஃபார்ம் பண்ணுறாருங்க அக்செப்ட் பண்ணுறவங்க எல்லோருமே அங்கே வராங்க இந்த மாளிகையை பிரம்மாண்டமாக டெக்கரேட்லாம் பண்ணி கல்யாணத்துக்கான ஏற்பாட்டையும் பண்ணுறாங்க அந்த இடத்துக்கு இந்த சாமியாரங்களாம் வந்து பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க அது எப்படி நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம் அதெல்லாம் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க அப்போ இந்த ஆத்மாவே ரொம்ப கோவப்பட்டு என்னோட ஆசை நானூறு வருடம் கழிச்சு நிறைவேற போகுது பட் இப்படி வந்து தடுக்கலாமான்னு சொல்லிட்டு போகுது அங்கே பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்போ ஐயரு நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ போய் தாலியா கட்டிடுறாருங்க தாலியா கட்டின கொஞ்ச நேரத்திலேயே பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து முக்தி கிடைக்குது அது அப்படியே மறைஞ்சு போக ஆரம்பிக்குதுங்க ஹீரோவும் சந்தோஷப்படுறாரு கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த இடமே வந்து புழக்க ஆரம்பிக்குது பார்த்தா இவர் எதற்காக இந்த வீட்டுக்குள்ள வந்தாரோ அதற்கான நோக்கமும் நிறைவேறுது சம்பங்கி பார்த்தீங்கன்னா அந்த தங்க புதையில ஹீரோ கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருக்குது ஹீரோவும் வாக்கு கொடுத்த மாதிரியே அந்த தங்க புதையில எடுத்துட்டு போயிட்டு சர்பாஞ்ச் கிட்ட கொடுத்துருக்கு ஃபிஃப்டி இந்த கிராமத்துக்காக வச்சுக்கோங்க ஃபிஃப்டி எனக்கு கொடுங்க உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்க சர்பாஞ்சு சொன்ன வாக்கை நிறைவேற்றுறாருங்க ஸோ இவங்களோட வாழ்க்கையும் அடுத்த கட்டத்துக்கு போகுது இந்த சாமியாருங்க சேலஞ்சு விட்டாங்க இல்லையா நீங்க மொட்டையடிங்க அப்படின்ற மாதிரி சொல்ல சாமியாருக்கு மொட்டை அடிச்சு விட அப்போதான் இவங்க மூணு பேரும் இவரை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசனை பண்ண இந்த சாமியார் வேற யாரும் கிடையாதுங்க இவங்க காலேஜ் சீனியர் ஹடே நீயாடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஹக் பண்ணிக்கிறாங்க எதனால் இப்படி வந்து சாமியாரா மாறின அப்படின்னு கேட்க என்ன பண்ணுறது வேலை வாய்ப்பு இல்லை தான் இப்படி சாமியாரா மாறிட்டேன் இதன் மூலமாக எனக்கு ரெவன்யூ வருது அப்படின்ற மாதிரி சொல்ல சரி நண்பனாக போயிட்ட பக்கத்து கிராமத்தை நீ பார்த்துக்க இந்த கிராமத்தை நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அப்புறம் நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா ஹீரோயின் கூட திருமணம் ஆயிடுச்சு நம்ம வினய்க்கு பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ் விற்கிறவங்க கூட கல்யாணம் ஆகிடுச்சு மாதவ மட்டும்தான் சிங்கிளாக இருக்கிறாரு அந்த அரண்மனைக்குள்ளேயே சும்மா லம்பாசங்கி அப்படின்னு சத்தம் போட இவரோட கண்ணு முன்னாடி எதோ ஒரு ஆத்மா வந்து நிற்கிற மாதிரி தெரியுது இவர் தான் அம்மாவாசியில் பிறந்தவராச்சே இவர் கண்ணுக்கு தான் ஆத்மா தெரியுமே உண்மையிலேயே தெரிஞ்சதா இல்லை டோப் அடிச்சிருக்கிறாரா அப்படின்றத நெக்ஸ்ட் பார்ட்டு வந்தாதான் தெரியும் அப்புறம் இடையில சம்பங்கி சொல்லியிருந்தாங்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல வெளியில் வந்து சந்திக்கிறேன் லவ் யூ கைஸ் டேக் கேர் அண்ட் சேர்ஸ்